வணக்கம் நண்பர்களே, இது ஆலய தரிசனம். நான் உங்கள் ரமணா. ஆலய தரிசனம் ஆண்டவன் அருளை அள்ளித் தருகிற ஒரு அற்புத தரிசனம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா செண்பகராமநல்லூர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்மன் சமேத ஸ்ரீ ராமலிங்க சுவாமி திருக்கோயில். வாங்க இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இத்தலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள பஞ்ச ஆசன தலங்களில் ஒன்றாகும். மேலும் 1000 ஆண்டுகள் பழமையான பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஒரு அற்புத தலம். இந்த தலத்தின் மூலவர் அபிஷேக பிரியரான ராமலிங்க சுவாமி லிங்க வடிவில் காட்சி தருகிறார். நந்தியம்பெருமானும் கம்பீரமாக ராமலிங்க சுவாமியை பார்த்தபடி அமர்ந்துள்ளார். கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் வழங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்மன் என்ற வடிவில் காட்சி தருகிறார். மேலும் இந்த கோயிலின் சுற்று பிரகாரத்தில் சந்திரர், சூரியர், சூரதேவர், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி, காசி விஸ்வநாதர், வள்ளி தேவயானையுடன் முருகர், சனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், பைரவர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகின்றனர். இங்குள்ள யாழி சிலைகளில் ஒரு சிலையில் ஒரு துவாரம் ஒன்று உள்ளது. அந்த துவாரத்தின் வழியே ஓசை எழுப்பினால் அது மறு துவாரத்தில் சங்கோசியாக நமக்கு கேட்கிறது. இது பாண்டிய மன்னர்களின் கலை நுணுக்கத்தை நமக்கு பறைசாற்றுகிறது. இக்கோயிலின் தலவிருட்சம் வில்வ மரமாகும். மேலும் இத்திருக்கோயிலில் திருமணமும் செய்து வைக்கப்படுகிறது. இங்கு திருமணம் செய்து கொண்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நடராஜ பெருமானுக்கு என தனி சன்னதி இருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. இங்கு நடராஜர் 6 அடி உயரத்தில் மிகவும் கம்பீரமான தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். கூடவே சிவகாமி அம்மன் மற்றும் வீரமாமுனிவர் அருள்பாலிக்கின்றனர். இக்கோயிலின் தல வரலாறு. பாண்டிய மன்னரின் ஒருவரான செண்பக பாண்டியன் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் முனிவர் ஒருவரை சந்தித்தார். அந்த முனிவரும் அவரை ராமேஸ்வரம் சென்று வழிபடுமாறு கூறினார். எனவே பாண்டிய மன்னரும் தை அமாவாசை என்று ராமேஸ்வரம் நோக்கி பயணத்தை தொடங்கினார். போகும் வழியில் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மன்னரால் அந்த கரைக்கு செல்ல இயலவில்லை. 3 நாட்கள் ஆகியும் ஆற்றில் வெள்ளம் குறையாத காரணத்தினால் மன்னன் இறைவனை நோக்கி வேண்டினார். அக்கணம் அவர் முன் தோன்றிய இறைவன், என்னை நோக்கி நீ ராமேஸ்வரம் வர வேண்டாம், நீ ஆட்சி செய்யும் பகுதியில் எனக்கு ஒரு கோயிலை கட்டுமாறும் அங்கு நான் ராமலிங்க சுவாமியாக உனக்கு அருள்பாலிப்பேன் என்றும் கூறினார். அதன்படியே அம்மன்னரும் இக்கோயிலை கட்டினார். அவருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்தது. மேலும் இக்கோயிலில் பிரதோஷம், சிவராத்திரி, மாத பிறப்பு, மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை, சஷ்டி போன்றவை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. என்ன நண்பர்களே, இன்று நாம் பார்த்த ஆலய தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் என் பார்வையிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆலய தரிசனத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.